நம்ம எஸ்டிஆர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே சினிமாவுல நடிச்சிட்டு இருக்காரு. அப்பா டி ராஜேந்திரால சினிமாவை நல்லாவே கத்துக்கிட்டாரு. சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருப்பதால கேமராவை பார்த்து நடிக்கிற பயம் சிம்புவுக்கு இல்லாமலே போயிடுச்சு. அதோட நடிப்பு, இயக்கம், தயாரிப்பு, கதை, திரைக்கதை, எடிட்டிங், ஒளிப்பதிவு, இசை, இயக்கம்னு எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாருங்க இந்த மனுஷன். காதல் மற்றும் ஆக்சன் படங்கள்ல மாறி மாறி நடிச்சிட்டு இருக்கிறாரு சிம்பு. சின்ன வயசுலயே இவருக்கு லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் அவரோட அப்பா டிஆர். அதனால இன்னொரு ரஜினி போல ஆகணும் அப்படின்ற ஆசை சிம்புவுக்கு எப்பவுமே உண்டு. அதே நேரம் நல்லா நடிக்கிற திறமை இருக்க நடிகரும் கூட. பின்னை தாண்டி வருவாயா, வெந்து தணிந்தது காடு, பத்து தலை, மன்மதன் போன்ற படங்கள்லாம் வேற லெவல்ல ஆக்டிங் பண்ணி இருப்பாரு. வெங்கட் பிரபு இயக்கத்துல சிம்பு நடிச்ச மாநாடு படம் பாத்தீங்கன்னா சிம்புவோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மிகப்பெரிய கம்பேக் அமைஞ்சது. இந்த படத்துக்காக குண்டான தன்னோட உடலை உடற்பயிற்சி மூலமா குறைச்சு ஒல்லியாவும் மாறி இருந்தாரு. அதுக்கப்புறம் வெந்து தணிந்தது காடு படத்துல அதை விட உடல் எடையை குறைச்சு 20 வயசு வாலிபன் போல மாறினாரு. இப்ப தக்லீஃப் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை மணிரத்னம் இயக்கிட்டு இருப்பதாலையும் கமல் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறதாலையும் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. மலையாளத்துல 2018 படத்தை இயக்குன ஜூட் ஆண்டனி ஜோசப் சொன்ன கதை சிம்புவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அதே நேரம் இந்த படத்துக்கு அதிக பட்ஜெட் ஆகும்ன்றதால தயாரிப்பாளரையும் தேடிட்டு இருக்காங்க. இந்த கதை மேல இருக்க நம்பிக்கையில 3 மாசம் கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காராம் சிம்பு. அதோட இப்ப 41 வயசு ஆயிட்ட சிம்பு இந்த படத்துல 25 வாலிபனா வர்றாராம். கோட் படத்துல விஜய இளமையா காட்ட ஏஜிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தினாங்க. அதே போல சிம்புவை காட்டுவாங்களா இல்ல சிம்பு உடல் எடைய குறைச்சு 20-25 வயசு வாலிபன் போல மாறுவாரான்றதுலாம் இந்த படம் உருவாகும் போது தான் தெரிய வரும். ஆனா இந்த படத்தை பத்தி ஏகப்பட்ட வதந்திகள் போயிட்டு தான் இருக்கு. இப்ப நான் சொல்ற நியூஸ் கூட வதந்தியா உண்மையா ஒண்ணுமே புரியலைங்க. இந்த ஜூட் ஆண்டனி ஜோசப் சிம்பு இவங்க ரெண்டு பேர்த்து படத்தை பத்தி ஏகப்பட்ட வதந்திகள். சமீபத்துல தான் ஜூட் ஆண்டனி ஜோசப்போட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினி சிம்பு ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிறதா சொன்னாங்க. இப்ப வந்திருக்க தகவல் என்னன்னா இந்த படத்துக்காக சிம்பு 3 மாசம் கால் ஷீட் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுது. எந்துவா இருந்தாலும் இந்த படத்தை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.